ஹலோ கைஸ், இன்னி நம்ம பார்க்க போகிற இனிமேல் ஜுஜுட்சு கைசன் Season-2 Episode-19 தான். அப்படி நீங்கள் இதுக்கு முன்னாடி போட்ட எபிசோட பார்க்கலாம்னு சொன்னீங்கன்னா ஆல்ரெடி பிளேலிஸ்ட்டை க்ரியேட் பண்ணி வச்சிருக்கேன், போய் செக் அவுட் பண்ணிக்கோங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுறது, நீங்கள் இப்போ தான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் லைக்னு அழுத்தி வச்சுக்கோங்க. சரி வாங்க, நம்ம டைம் மிஸ் பண்ணாமல் வீடியோக்குள்ளே போகலாம். இது வரைக்கும் நம்ம பார்த்துருப்போம், இந்த மாதிரி நம்ம யூஜி முன்னாடி நம்ம மைத்தை வந்து நம்ம நனாமி அப்படியே போட்டு தள்ளிருப்பான். நம்ம மைத்தை வந்து ஆல்ரெடி 2 குளோனை உருவாக்கியிருப்பான். அதில் இருக்க 1 குளோன் வந்து நம்ம நொபாரா கூட அங்கே சண்டை போட்டுருக்கு. ஆனால் நம்ம நனாமி வந்து சொல்ல போனால் நம்ம அக்காரியும் நொபாராவையும் சொல்ல போனால் அந்த பேரியரை விட்டு வெளியில் கொண்டு போய் விட்டுருப்பான். இந்த மாதிரி நீங்கள் வெளியில் போயிடுங்கன்னு அங்கே இவங்களை காப்பாற்றணும்னு சொல்லிட்டு அங்கே ஆம்புலன்ஸ் கூட வந்திருக்கும். ஆனால் நம்ம நொபாரா நான் வந்து வரலன்னு சொல்லிட்டு உள்ளே போக ஸ்டார்ட் பண்ணுவாள். நம்ம அக்காரியும் அங்கே வந்து தடுக்கலான்னு ட்ரை பண்ணுவான். ஆனால் அவன் வந்து என்ன சொல்லுவானா, இந்த மாதிரி எல்லாருமே அங்கே பேட்டில் நம்ம யூஜி அடிக்கணும்னு அங்க வேகமா வந்து நிற்கான். அவனோட கையையும் ஒரு ஷார்ப்பான ஆப்ஜெக்டா மாத்தி நம்ம யூஜிய கொல்லணும்னு அவன் அடிக்கலான்னு வரான். இதுக்கப்புறம் நம்ம நொபாராவை தான் காட்டுறாங்க. அவளும் அந்த குளோனு கூட அங்கே பயங்கரமாக சண்டை போட்டுன்னு இருக்கா. அவளும் அவளோட ஆணியை வச்சு அங்கே பயங்கரமாக அடிக்க. ஆனால் நம்ம மை தொக்கு தான் அங்கே ஒன்றுமே ஆக மாட்டுது, ஏன்னா அது வெறும் ஒரு குளோன் தான். ஆனால் ஒரு விஷயத்தை அவள் நல்லா ஞாபகம் வச்சுக்கினான், இந்த மாதிரி தப்பி தவறி கூட மைத்தோ என்ன தொட்டக்கூடாது. ஏன்னா அவளுக்கு தெரிஞ்சிருக்கு இந்த மாதிரி இது வரைக்கும் மைத்தவை யாரெல்லாம் தொட்டிருக்காங்களோ அவங்களாம் இது வரைக்கும் உயிரோடவே இல்லை. ஏன்னா அவளுக்கும் நல்லாவே தெரியுது இந்த மாதிரி தொட்டுட்டு அவ்வளோ தான் இறந்துருவாங்கன்னு. ஆனால் இதில் இன்னும் ஒரு விஷயம்னா, இந்த மாதிரி முன்னாடி இருக்கிறது நம்ம மைத்தோட குளோன் தான். அதனால மைத்தோ கிட்டே இருக்க எபிலிட்டிலாம் இது கையில் இல்லவே இல்லை. அதனால நம்ம மைத்தை வந்து நம்ம நொபாராவை இன்னாத தொட்டாலும் அவனுக்கு ஒன்றுமே ஆகாது. ஆனால் இந்த மைத்தோட குளோனால் வெறும் அதோட ஷேப்பை ஒண்டி தான் மாற்ற முடியும். இதுக்கப்புறம் அவனும் அவனோட ஷேப்பை மாற்றி அங்கே பயங்கரமாக அட்டாக் பண்ணுறான். இதனால நம்ம நொபாராவோட கையிலையும் அங்கே ரத்தமாக ஊற்றுது. இதுக்கப்புறம் நம்ம மைத்தவும் சொல்கிறான், இந்த மாதிரி நீ இன்னாதான் என் கூட சண்டை போட்டாலும் இதில் எந்த விதமான பிரயோஜனமும் இல்லை, ஆனால் நான் ட்ரை ஆச்சு பண்ணணும்ல. இதுக்கப்புறம் நம்ம நொபாராவும் அங்கே இருக்க ஆணியை நிறையவே நம்ம மைத்தை மேலே தூக்கி அடிக்கிறான். இருந்தாலும் இவனுக்கு அதில் பெருசாலாம் அடிப்படல. இதுக்கப்புறம் அவளும் அவளோட ஹேர்பின் டெக்னிக்கை யூஸ் பண்ண அங்க இருக்க ஆணியெல்லாம் பெருசாகி நம்ம மைத்தோட உடம்புல போய் குத்த ஆரம்பிக்குது. ஆனா நம்ம மைத்தோ மேல என்னதான் அட்டாக் பண்ணாலும் அவனுக்கு எதுவுமே ஆகாது. ஆனா அவளோட மோட்டிவ் என்னன்னா, இந்த மாதிரி நம்ம மைத்தோட சோலை தான் அழிக்கணும். ஆனா இதுக்காகவே நம்ம நொபாரா வந்து ஒரு பிளான் வச்சிருக்கா. இதனாலே அவளும் கிட்ட வந்துட்டு நம்ம மைத்தோட நெத்திலேயே அங்க ஆணி அடிக்கிறான். இதுக்கப்புறம் நம்ம மைத்தோவை அவள் ஒரு டால் மாதிரி அங்கே யூஸ் பண்ணிருக்கா. இதுக்கப்புறம் அவளோ அவளோட ரெசஷன் அட்டாக் அங்கே ஆக்டிவேட் பண்ணிடுறான். அதனால அங்கே இருக்க குளோன் மைத்தோக்கும் அடிப்பது, அதுவும் இல்லாமல் டேரெக்டாக நம்ம மைத்தோக்கும் அடிப்பது. அவனும் நம்ம யூஜி அங்கே தாக்கலான்னு வந்து நிற்பான். இப்போ தான் நம்ம இட்டடோரிய பின்னாடி பார்க்க, பின்னாடி பார்த்தா அவன் வயிற்றுலேருந்து அங்கே ஆணி ஆணியாக வந்து நிற்கு. இதை பார்த்தோன்னே பைப்புலைக்கு தெரிஞ்சது இது வந்து நொபாராவோட வேலை தானு. இந்த சைடு நம்ம மைத்தோட குளோனும் ரொம்பவே ஆச்சரியமாயிது. நான் வந்து நினச்சி கூட பார்க்கல, இந்த மாதிரி இட்டடோரி ஒண்டி தான் என்னோட நேச்சுரல் எனிமின்னு நினச்சி நினைத்தேன். ஆனால் இப்போ இந்த பொண்ணாலையும் என்னோட சோலை அழிக்க முடியும் போல. இதுக்கப்புறம் நம்ம நொபாராக்கும் தெரிஞ்சது இந்த மாதிரி வேற ஒரு கஸ்ட் எனர்ஜியும் இங்கேயும் ஆக்டிவிட்டாக இருக்குன்னு. ஆனால் இங்கே இருக்க மைத்தோட கஸ்ட் எனர்ஜி அவ்வளோவோ ஸ்ட்ராங்காக கூட தெரியல. இவனோட எனர்ஜியை கம்பேர் பண்ணால் ஸ்பெஷல் கிளைடு கஸ்டோட ரொம்பவே வந்து கம்மியாக தான் இருக்குது. அதுவும் இல்லாமல் இவன் வந்து நினச்சிருந்தா அட்டாக் பண்ணும்போது என்ன தொட்டுக்கலாம், ஆனால் இவன் என்ன தொடவே இல்லை. இதுலேயே எனக்கு நல்லாவே தெரியுது இது வந்து வெறுமா நம்ம மைத்தோட ஒரு குளோன் தான். இப்படின்னு இவ்வளோ கண்டுபிடிச்சி சொல்ல, இதை பார்த்த நம்ம மைத்தோட குளோனும் அங்கே இருக்க ஆணியெல்லாம் எடுத்துக்கினே சொல்லுது, நீ வந்து கரெக்டாக சொல்லிட்டேன். இந்த சைடு நம்ம யூஜியும் அங்கே இருக்க மைத்தோவை இதுதான் சான்ஸ் சொல்லி பயங்கரமாக அடிச்சுன்னு இருக்கான். இதனால நம்ம மைத்தோவாலையும் அங்கே ஒன்றுமே பண்ண முடியல, அவனும் அடி வாங்கினு இருக்கான். நம்ம யூஜியும் அங்கே பயங்கரமாக பஞ்சஸ் அண்ட் கிக்ஸை வச்சு அங்கே பயங்கரமாக அவனை அடிச்சுனு இருக்கான். இதனால நம்ம மைத்தோட நிலைமையும் அங்கே ரொம்பவே மோசமாயிது. அவனும் அடிச்சுக்கினே நம்ம நொபராக்கு அங்கே தேங்க்ஸ் சொல்கிறான், ஏன்னா நான் இது வரைக்கும் யாரையுமே காப்பாற்றல, என்னோட நம்பிக்கையும் ஃபுல்லாக போயிடுச்சு. ஆனால் நீ பண்ண வேலையை பார்த்தா எனக்கு வந்து திரும்பவும் நம்பிக்கை வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வருது. இதுலேருந்து எனக்கு என்ன தெரியுதுன்னா, நான் வந்து தனியாக இல்லைன்னு தெரியுது. இந்த சைடு நம்ம நொபாராவும் திரும்பவும் அதே அட்டாக் பண்ணலான்னு அங்கே ரெடி ஆகிறா. அவளும் அங்கே ரெடி ஆகி அங்கே அடிக்கலான்னு வர, இதை பார்த்த நம்ம மைத்தோட குளோனும் அங்கே தேச்சின்னு வருது. அதுவும் நேராக அங்கே இருக்க ஸ்டேஷனுக்குள்ளே தான் போக ஆரம்பிக்குது. இந்த சைடு நம்ம யூஜியும் நம்ம மைத்தவை அங்கே குள்ளே வந்துட்டு இருப்பான். ஆனால் அவன் பார்த்தா அவனோட பாடியை தனித்தனியாக ஸ்பிளிட் பண்ணிட்டு இருக்கான். இதனால அதுவும் தனித்தனி பாட்டை அங்கே ஓட ஆரம்பிக்குது. இதை பார்த்த நம்ம யூஜிக்கும் என்ன பண்ணுறதுன்னு தெரியல, ஏன்னா எல்லாமே தனித்தனியாக இருக்கு. இதில் உண்மையான மைத்தோ யாருன்னு அவனுக்கு தெரியல. இதனாலேயே அவனும் நல்லா உத்து பார்க்க அங்கே பார்த்தா ஒரு கஷ்ட நிஜியால் ரொம்பி போன ஒரு உருவமும் ஓடினு
இருக்கு. இதை பார்த்த அவனும் இதுதான்டா மைத்தோ அப்படின்னு பயங்கரமா அதை கிக் அடிக்கிறான். இது பார்த்தா சொல்ல போனா மைத்தோவே இல்ல, இதெல்லாம் நம்ம மைத்தோட ஒரு பிளானு தான். இதுக்கப்புறம் அவனோட பாடியை உண்ணாக்கிட்டு அவனும் ஓட ஆரம்பிக்கிறான். அவனும் ஸ்ட்ரெயிட்டா அந்த ஸ்டேஷனுக்கு வெளியில ஓட ஸ்டார்ட் பண்ண அங்க பார்த்தா இன்னொரு குளோனும் வருது. இதை பார்த்த நம்ம யூஜிக்கே இப்பதான் புரியுது இந்த மாதிரி இவன் ஒரு குளோனையும் உருவாக்கியிருக்கான்னு. அவன் என்ன நினைக்கிறான்னா இந்த மாதிரி இந்த குளோனு ஒன்னாவதான் வந்து நினைக்கிறான். ஆனா இது பார்த்தா ஆப்போசிட்டா ஓட ஆரம்பிக்குது. பார்த்தா அங்கேயே நம்ம நொபாராவும் வந்து நிற்கான். இதை பார்த்த நம்ம இட்டடோரி அங்க பயங்கரமா கத்துறான், ஏ நொபாரா ஓடிடு அப்படின்னு. ஆனா இவன் சொல்றதுக்குள்ள ரொம்பவே டைம் ஆயிடுச்சு. ஏன்னா நம்ம மைத்தோ வந்து நொபாராவோட முகத்திலேயே கைய வச்சிட்டான். இந்த சைடு நம்ம யூஜி கிட்ட வர அந்த குளோனையும் நம்ம யூஜி வந்து ஒரே பஞ்சல கொன்னுறான். அவனும் ஓடி வரும்போது பாக்குறான் இந்த மாதிரி நொபாரா அவளோட கண்ணுல அங்க கைய வச்சு நிற்கா, பின்னாடி இருக்க மைத்தோவும் அங்க நின்னு பார்த்து நிற்கான். இந்த மாதிரி இது ஃபர்ஸ்ட் டைம்ல செத்துருமா இல்ல நம்ம நனாமிக்கான மாதிரி இவ்வளவுக்கும் ஆகுமா? ஏன்னா நம்ம நனாமியை ஃபர்ஸ்ட் டைம் தொடரும் போது அவன் வந்து எப்படியோ கண்ட்ரோல் பண்ணி அவன் தப்பிச்சுட்டு இருப்பான், ஆனா அது ரெண்டாவது வட்டி தான் அவன் இறந்துருப்பானே. இதெல்லாம் இவன் யோசிச்சு பார்த்து நிற்க இந்த சைடு நம்ம நொபாராவும் அவளோட பாஸ்ட் விஷயத்த பத்தி யோசிக்க ஆரம்பிக்கிறான். இது எப்போ ஸ்டார்ட் ஆகுதுன்னா 2009 நொபாரா வந்து அப்போ ரொம்பவே சின்ன பொண்ணா இருப்பான். அவ சொல்ல போனா ஒரு ரக்கட் கேர்ள் தான் அப்போ. அப்போ வந்து இவ ஒரு ஃபூமின்னு ஒரு ஃபேமிலி கூட தான் இவ வாழ்ந்து நிற்பாளே. நொபாரா வந்து இது வரைக்கும் என்ன நினைச்சிருந்தானா, இந்த மாதிரி மத்தவங்க எல்லாமே பைத்தியம் நம்ம தான் புத்திசாலி அப்படின்னு தான் நினைச்சிருப்பா. அப்பதான் அங்க ஃபூமின்னு ஒரு பொண்ணும் வாழ வந்தது. இவங்களோட ஃபேமிலியும் அங்க வாழ ஆரம்பிச்சாங்க. இதுக்கப்புறம் இந்த ஃபூமியும் அங்க இருக்க எலிமெண்ட்ரி ஸ்கூல்ல படிக்க அங்கதான் நம்ம நொபாராவும் படிக்கிறான். அங்க இருக்க பசங்களோட பேக் வந்து சொல்ல போனா பிளாக் இல்ல ரெட் இந்த கலர்ல தான் இருக்கும். ஆனா நம்ம ஃபூமியோட பேக் வந்து சொல்ல போனா ப்ளூ கலர்ல இருக்கும். இதனாலே அங்க இருக்க ரகடான பசங்களும் நம்ம ஃபூமியை பயங்கரமா தொலை பண்ணுவாங்க. இதெல்லாம் பார்த்த நம்ம நொபாராவும் அந்த ஃபூமி கீழ போய் சொல்றான், இந்த மாதிரியே நம்ம வந்து நம்மளோட பேகை வந்து எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்க கூடாது. இதுக்கப்புறம் அந்த பசங்களும் இந்த பேக் வந்து ஃபூமி இதுன்னு நினச்சி எடுக்கிறாங்க. ஆனா பார்த்தா அது நொபாராது. இதனாலே நம்ம நொபாராவும் யாரு பேக்கடா எடுக்கிற அப்படின்னு பயங்கரமா அவங்கள தொலை பண்ண ஆரம்பிச்சிடறான். இதுல இருந்தே அவளுக்கு தெரிய ஆரம்பிக்குது இந்த மாதிரி நம்ம நொபாரா வந்து ஒரு ரவுடிசம் அதுவும் இல்லாம ரகடான ஒரு பொண்ணுன்னு. அவங்களெல்லாம் பயங்கரமா தொல்லை பண்ணக்கு அப்புறம் நம்ம ஃபூமிக்கு அந்த பேக்கையும் குத்துறான். சொல்ல போனா நம்ம நொபாராக்கு வந்து இங்க இருக்க வில்லேஜ் ஆளுங்களும் அதுவும் இல்லாம இந்த ஸ்கூல்ல இருக்க யாரையுமே பிடிக்காது. இதனாலேயே அவ எப்பயுமே நம்ம ஃபூமியோட வீட்டுல அவங்க அப்பா கூட தான் அங்க வீடியோ கேம்ஸ் எல்லாம் விளையாண்டுருப்பா. இவங்க ரெண்டு பேருமே டெய்லியும் விளையாடுறாங்களா, இதனாலே இவங்களோட ஃபேமிலி கூட நம்ம நொபாரா வந்து நல்லாவே ஒட்டி போயிடுறா. அதுவும் இல்லாம நம்ம ஃபூமி கூடயும் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஷிப்பும் உருவாகுது. இதுக்கப்புறம் ஒரு நாள் நம்ம நொபாரா வந்து சொல்றான், இந்த மாதிரி நம்ம கவலைப்பட தேவையில்ல, இந்த மாதிரி எனக்கு ஒரு சீக்ரெட் பேஸ் கிடைச்சிருக்கு. இதுக்கப்புறம் தான் அவங்களே அந்த பேஸுக்கு போறாங்க. நம்ம ஃபூமியும் இப்பதான் பாக்குறான் என்ன பேசுதுன்னு. பார்த்தா அது சொல்ல போனா ஒருத்தங்களோட வீடு. இது வந்து சொல்ல போனா சௌரின்னு ஒரு பொண்ணோட வீடு தான். இவங்க வந்து ரீசெண்டா தான் இங்க வந்திருக்காங்க. இவங்க வந்து மோஸ்ட்லி இங்க இருக்க வில்லேஜஸ் கூடயும் மிங்கில் ஆகல, அதுவும் இல்லாம இவங்க எப்பயுமே வீட்லயே தான் இருப்பாங்க. இதனால இவங்க ரெண்டு பேருமே வரும்போது இவங்க வந்து நல்லாவே இவங்களை ட்ரீட் பண்ணுவாங்க. நம்ம சௌரியை பார்த்ததுக்கு அப்புறம் நம்ம நொபாரா வந்து கொஞ்சம் கொஞ்சமா மாற ஆரம்பிச்சா. அவளும் ஒரு நல்ல பொண்ணா இருக்க ஆரம்பிச்சா. அதுவும் இல்லாம ரொம்பவே இன்டெலிஜென்டான பொண்ணாவும் மாற ஆரம்பிச்சா. ஆனா இப்படி இவங்களோட நாளும் அங்க போயின்னு இருக்க. ஆனா இங்க இருக்க வில்லேஜ் மெம்பருக்கெல்லாம் இந்த சௌரிய சுத்தமா பிடிக்கவே பிடிக்காது. இதனாலே அந்த வில்லேஜ் மெம்பர்ஸ் எல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, இந்த மாதிரி சௌரியோட வீட்டுக்கிட்ட குப்பையெல்லாம் போடுறது, அதுவும் இல்லாம அந்த சௌரியில கண்டதை வாஞ்சி வைக்கிறது, இந்த மாதிரி நிறையவே தொலை கொடுப்பாங்க. இதனாலேயே நம்ம சௌரிக்கும் அது ஒரு பெரிய தொல்லையா இருக்கா. இதனாலே அவளும் அவளோட சொந்த வில்லேஜான டோக்கியோக்கு அங்க போக ஆரம்பிச்சா. இதை பார்த்த நம்ம நொபாராக்கு அங்க அழுகலையா வந்து அடுத்த வாட்டி சந்திக்கும் போது நம்ம மூணு பேருமே ஒன்னா இருக்கலாம் அப்படின்னு சொல்றா. இதை கேட்டு அவங்க ரெண்டு பேருக்கும் அங்க கண்ணீரா ஊத்துது. இதுக்கப்புறம் அவளும் டோக்கியோக்கு கிளம்பிடுறா. இதுக்கப்புறம் சீனும் பிரசன்ட்க்கு வந்து நம்ம சௌரியம் அங்க ஒர்க் பண்ணிருக்கா. அப்பதான் அங்க இருக்க ஒரு மேனேஜரும் வந்துட்டு ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுக்கறாங்க, இந்த மாதிரி உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா, இந்த மாதிரி சிபுயால ஏதோ ஒரு இன்சிடென்ட் வந்து நிற்கான். ஆனா நம்ம சௌரி வந்து அதெல்லாம் இக்னோர் பண்ணிடுறா. இதுக்கப்புறம் அவளும் அந்த சின்ன வயசு விஷயத்த பத்தி அந்த சீனியர் கையில சொல்றா, இந்த மாதிரி நான் ஊருக்கு போகும்போது அங்க ஒரு விஷயம் நடந்தது உனக்கு தெரியுமா, இந்த மாதிரி நான் ஊருக்கு போகும்போது அங்க பார்த்தா எனக்கு ரெண்டு சின்ன பொண்ணுங்க கிடைச்சாங்க, அதுல இருக்க நொபாரா வந்து ரொம்பவே என் கூட ஒட்டிக்கிட்டா. ஆனா அவங்க ரெண்டு பேருமே சொல்ல போனா எனக்கு ஒரு சின்ன தங்கச்சி மாதிரி இருந்தாங்க. ஆனா எனக்கு இப்ப அவங்களோட ஞாபகமா வந்து இப்ப வந்து நம்ம நொபாரா வந்து எங்க இருக்காளோ, அதுவும் இல்லாம அவ இப்ப என்ன பண்ணிருப்பாளோ இப்படின்னு இவ்வளவு யோசனை இருக்கா. சீனோ பிரசன்ட்க்கு வந்து நம்ம நொபாராவும் கண்ணில கைய வச்சுன்னு யோசனை இருக்கா. இந்த மாதிரி நான் என்ன யோசனா, இங்க இருக்க எல்லாருமே பைத்தியம்னு நினைச்சிருந்தேன், ஆனா ஜுஜுட்சு ஹைக்கு வந்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு தெரிஞ்சது இந்த மாதிரி பைத்தியமா இருக்கிறதும் தப்பு இல்ல, ஏன்னா பைத்தியமா இருக்கிறதும் கொஞ்சம் நல்ல விஷயம்தான். இதுக்கப்புறம் அவளும் அங்க இருக்க எல்லாரும் பத்தியும் அங்க யோசிச்சு பாக்குறா. இதுக்கப்புறம் அவளும் நம்ம ஃபூமியை நினைச்சு பாக்குறா. அவளும் நினைச்சு பார்த்துட்டு இந்த மாதிரி என்ன மன்னிச்சிரு, நான் சொன்ன மாதிரி என்னால உன்னை திரும்பவும் சந்திக்க முடியல இப்படின்னு மன்னிப்பு கேட்கறா.
சீனோ பிரசன்ட்டுக்கு வந்து நம்ம யூஜியும் அங்க ரொம்பவே பயந்து போயிருக்கான். பார்த்தா நம்ம நொபராவும் சொல்றா, நீ வந்து எல்லாரு கையிலயும் சொல்லு, இந்த மாதிரி என்னோட வாழ்க்கைய நான் நல்லாவே வாழ்ந்தேன்னு. இதுக்கப்புறம் அவளோட தலையோட பாதி பக்கம் அப்படியே வெடிச்சது. பார்த்தா அவளோட கண்ணும் அங்க விழுந்தது. இதை பார்த்த நம்ம யூஜியும் ரொம்பவே ஷாக் ஆயிடறான். அவனும் நம்ம நொபாராவையே பார்த்துன்னு இருக்கான். அவனும் நம்ம நொபாராவை கத்தி கத்தி கூப்பிடுறான். இருந்தாலும் நம்ம நொபாரா கிட்ட எந்த விதமான அசைவும் இல்லை. இப்படி நம்ம நொபாரா இறந்து போறதோட இங்கே சீசன் 2 இந்த எபிசோட் முடியுது. இந்த எபிசோட் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம ஜுஜுட்சு கைசன்ல நம்ம ஒரு ஒத்தரையா நம்ம இறந்துக்கினே வரும். நனாமியும் போயிட்டாரு, அதுவும் இல்லாம நம்ம நொபாராவும் போயிட்டா, இதுக்கப்புறம் யாரெல்லாம் இழக்க போறோமோ, சோ அதெல்லாம் நெக்ஸ்ட் எபிசோட்ல வரும். அதுக்காக வெயிட் பண்ணுங்க. சொல்ல போனா இது வந்து ஒரு புது மைக்ல ரெக்கார்ட் பண்ண. இந்த மைக்கோட வாய்ஸ் வந்து எப்படி இருக்குன்னு கீழ கமெண்ட் பண்ணுங்க. இது வந்து அவ்வளவு ப்ரொஃபஷனலா இருக்காது, ஏன்னா இதுதான் ஃபர்ஸ்ட் டைம். சோ நம்மளோட வாய்ஸ்ல ஏதாச்சும் இம்ப்ரூவ்மெண்ட் இருக்கான்னு கீழ கமெண்ட் பண்ணி சொல்லுங்க. மறக்காம கீழே லைக் பண்ணுங்க. நீங்க இப்பதான் நம்ம சேனலுக்கே வரீங்கன்னு சொன்னீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி பெல் ஐக்கனை அழுத்தி வச்சுக்கோங்க. இவங்க இந்த வீடியோ தான் முடிச்சனால நானும் இந்த வீடியோவை இங்கே முடிச்சுக்கிறேன். உங்களை நான் அடுத்த எபிசோட்ல சந்திக்கிறேன். அது வரைக்கும் சாயனரா.